ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியானா அதுக்கு யூஸ் பண்ண போற டேப்லெட்டை பத்தியும், அந்த டேப்லெட்டோட யூசேஜ், பெனிஃபிட், சைட் எஃபெக்ட், ப்ரிகாஷன் பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா விதமான டேப்லெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான எல்லா டேப்லெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனீமியா நம்ம பிளட் செல்ஸ்ல இருக்க ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுனால வருது. இந்த ஹீமோக்ளோபின் எதனால கம்மியாகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிளட் லாஸ்னால ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ரெட் பிளட் செல்ஸ் கம்மியா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. அயன் சத்து குறைவுனால கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கும் வரும். இந்த ப்ராப்ளம் வந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, இர்ரெகுலர் ஹார்ட் பீட், ஹெட் டேக், பீல் ஸ்கின், ஃபீவர், ஜெஸ்ட் பெயின், ஜாயின் பெயின், இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்தா முக்கியமா பெண்களுக்கு ஹெவி மென்சுரல் ப்ளீடிங் இருக்கும், ஆர் இர்ரெகுலர் மென்சுரல் பீரியட்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம் ஆண்களுக்கு வந்தா லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பிளட் ப்ளீடிங் ஆகும். நம்ம டயட்ல மீட், பீன்ஸ், எக், யோக், நட்ஸ், சீ ஃபுட்ஸ், இந்த மாதிரி அயன் சத்துள்ள ஃபுட்ஸை சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம அயன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா சீக்கிரமா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆயிடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிங்கோவிட் யூசேஜ். ஜிங்கோவிட் அனிமியா டிசீஸ்க்கு மட்டும் இல்லாம நிறைய ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்றாங்க. இது நம்ம சிரப் அண்ட் டேப்லெட் வேரியன்ட்ல கூட கிடைக்குது. இது நம்ம டயட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது மூலமா நமக்கு ஹெல்த் கண்டிஷனை இன்னும் நல்லபடியா பாத்துக்கும். நம்ம பாடியில் இருக்க விட்டமின் டெஃபிஷியன்சி கூட சரி பண்ணிடும். பிரெக்னன்சி டைம்ல இதை எடுத்துக்கலாம். இதுல பிரெக்னன்சியில காம்ப்ளிகேஷனை கம்மி பண்ணும். இதை எடுத்துக்கிறது மூலமா ஹேர் லாஸ் கூட சரி பண்ணிடும் சொல்றாங்க. இந்த சப்ளிமெண்ட் நம்ம பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணிடும் சொல்றாங்க. பெனிஃபிட், இந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது மூலமா நம்ம பாடியில் என்னெல்லாம் சரியாகும் பாத்தீங்கன்னா, ஆக்னே, பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன், ஸ்கின் டிசீஸ், ஹேர் லாஸ், ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன், விட்டமின் டி டிஃபிஷியன்சி, இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம் இது சரி பண்ணிடும். நம்ம போனை ஸ்ட்ராங் பண்றது மட்டும் இல்லாம நம்ம பாடியில் மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம பாடியில் ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுது. இந்த சப்ளிமெண்ட்டை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவங்களோட க்ரோத் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சப்ளிமெண்ட்டை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது. சைட் எஃபெக்ட், நம்ம ஜிங்கோ விட்டு அதிகமாக எடுக்கிறது மூலியமா சைட் எஃபெக்ட் வரலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன், டேமேஜ் டு நர்வ்ஸ், ட்ரை மவுத், டிஃபிகல்டி யூரினேஷன், மெட்டாலிக் டேஸ்ட், பேட் டேஸ்ட், இது மாதிரியான சைட் எஃபெக்ட் வந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அதிகமாக அயன் சப்ளிமெண்ட் எடுக்கிறதும் ஆபத்து தான். ப்ரிகாஷன், இந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது பாதியில் ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்கள் ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணாதீங்க. இந்த சப்ளிமெண்ட்டை மினிமம் 2 மந்த்ஸ் எடுக்கிறது மூலியமா நம்ம பிளட் கவுண்ட் லெவல் சீக்கிரமாக சரியாகிடும். சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.